அபிராமி டிவி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வித்தியாசமான நைட்டி கட் பண்ண போறோம். இப்போ இந்த அளவு நைட்டியை வச்சு தான் நம்ம நைட்டி கட் பண்ண போறோம். இப்போ இந்த நைட்டியோட மாடல் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது, பேக் சைடு ப்ளைனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு யோக் கட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி இப்போ கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் துணி எடுக்கணுங்க. இப்போ இந்த நைட்டிக்கு வந்து 3 மீட்டர் கிளாத்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். துணியை வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 லேயராக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டபுளாக இருக்குது, இது ஒரு டபுளாக இருக்குது. ஸோ 4 மடிப்பாக நான் வந்து 4 மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்பயுமே நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு கட் பண்ணும் பொழுது துணி வந்து எந்த அளவுக்கு நம்ம மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து மேலே வந்து ஓப்பன் வர்றது மாதிரி தான் நான் மடிச்சிருக்கேன் மேல் சைடு. பட் சேம் டைம் நான் வந்து கீழே வந்து ஃபோல்டிங் வர்றது மாதிரி மடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஃபோல்டிங் வர்றது மாதிரி மடிச்சிருக்கேன். நமக்கு நைட்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருது. இந்த ஃபோல்டிங்கோடு நம்மளுக்கு துணி நம்ம மிச்சப்படுத்தினோம்னா நிறைய கிளாத் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோல்டிங்கை மேலே வச்சுட்டு இந்த ஓப்பன் சைடை கீழே வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே துண்டு துண்டாக துணி வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு அழகாக நீட்டாக துணி எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம அளவு நைட்டி படி ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து நைட்டியை வந்து இப்படி மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மடித்து போடுறத கூட கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் மடித்து போடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அளவுலாம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் கொஞ்சம் துணி ஒரு 3/4 இன்ச்சு விட்டு தான் நான் மடித்தே போட்டிருக்கேன். இப்போது இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி முன்னாடி மார்க் பண்ணுங்கள் தள்ளி. அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து நல்லாவே ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு சைடில் வந்து நல்லா ஒரு 1 இன்ச்சு விட்டு தையலுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டு அப்படியே இதில் எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டே வாங்க. இந்த இடம் தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுடுங்க கீழே உயரம். இதில் எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு வாங்க. இது இந்த இடம் வரும்போது கொஞ்சம் அப்படி கிராஸாக போகுது, அதே மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் வந்துடும். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள், ஆம்ஹோல் கிடச்சிரும். ஜென்ரலாக வந்து பேக் சைடுக்கு நம்ம நெக்கு 1.5 இன்ச்சு வச்சா போதும். இப்போ நான் 4 தான் மடித்து போட்டிருக்கேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேக் சைடு மட்டும் நான் வந்து சுடிதார் படி நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஃப்ரண்டில் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்குறாங்க, பேக்கில் ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்ம 4 பீஸையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த துணியை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி இந்த துணி எவ்வளவு மிச்சமாகுது பாருங்கள். ஃபோல்டிங்கோட இவ்வளோ துணி நம்மளுக்கு இப்போது மிச்சமாயிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ துணி நம்ம வந்து மிச்சம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட துணியை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துணியில் பேக் சைடும் ஒரு துணியில் ஃப்ரண்ட் சைடும் கூட நீங்கள் வரையலாம். இப்போ நான் வந்து இப்போ வரைஞ்சிட்டு தனித்தனியாக துணியை எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு துணியில் வந்து நம்ம வரைஞ்சதை பேக் சைடாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு நெக்கை கட் பண்ணிடலாம். நெக்கு வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க, நைட்டிக்கெலாம் அதுதான் அளவு. இப்போ நம்ம ஷோல்டரை கட் பண்ணுறோம். இப்போ அப்படியே ஆம்ஹோலை கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நைட்டியோட பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் தான் ஃப்ரண்ட்டு வரைய போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடு எடுத்து இப்படியே போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துணியோட பிரெத்து எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த ஷோல்டர் அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வரக்கூடிய நெக்கு அளவும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு அகலத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வரக்கூடிய நெக்கு அகலம், ஷோல்டரு, ஆம்கோல் மட்டும் வரைய வேண்டாம். இது பாருங்கள், இந்த இடத்த நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர் அகலத்தையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த சென்டரில் இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் போயிட்டு, அதாவது இந்த கோட்டிலிருந்து ஒரு 2 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா போயிடுங்க. போயிட்டு இதை நீங்கள் தனியாக இப்போ கட் பண்ணணும். இந்த பீஸை தனியாக கட் பண்ணணும். திரும்ப இந்த சென்டரில் இருந்தே நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதையும் கொஞ்சம் அப்படி ஷேப்பாக போயிட்டு அந்த கார்னர் வரைக்கும் ஒரு கர்வ் எடுத்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அளவு நைட்டியை வச்சு நம்ம, அதாவது நைட்டியிலேருந்து கட் பண்ண பேக் சைடை வச்சு நம்ம ஷோல்டர் அகலம், இந்த கழுத்து அகலம் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்தையும் குறிச்சிட்டோம். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுட்டு இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கும் இதுக்கும் சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு கர்வ் எடுத்து இதுக்கு நேராக, இந்த ஷோல்டருக்கு நேராக இதை தனியாக, இப்போ நான் இதை தனியாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் புரியும். இப்போ பாருங்கள், இந்த பீஸை நம்ம இப்படி தனியாக எடுத்துடலாம். இப்போ இதிலிருந்து நீங்கள் மறுபடியும் ஒரு கர்வ் கொண்டு போங்க. இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு எடுங்க. இதுக்கு மேலே இதுக்கு நேராக ஒரு 2 இன்ச்சு எடுங்க. இப்போது இது வந்து நம்ம காமனாக நைட்டிக்கு வைக்கக்கூடிய ஒரு அளவு தான். இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் நீங்கள் இந்த நம்ம மேலே ஏற்றி வச்ச 2 இன்ச்சை டச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கார்னரில் போய் இந்த ஷேப் எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம இப்போ வரைஞ்சிக்கிறலாம். உங்களுக்கு அளவு நைட்டியில் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. அளவு நைட்டியில் இருக்கிற அளவு நம்ம இப்போது நெக்கு வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நான் சும்மா உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதனுடைய சென்டர் நான் நாச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய சென்டரும் நாச் போட்டிருக்கேன். நீங்கள் இதை இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சென்டரும் சென்டரும் இப்படி டச் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வச்சுக்கோங்க. இந்த கர்வை கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கர்வ் இங்கே வந்துட்டாலே இது ஆம்கோல் ஷேப்பில் வந்துடும். நம்ம கட் பண்ணியிருக்கிற பேக் சைடை வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஈக்குவலாக கூட நம்ம ஆம்கோல் மறுபடியும் கொஞ்சம் ஷேப்பெல்லாம் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் துணி இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் குட்டி குட்டியாக அழகாக அப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அழகாக ஃப்ளீட்ஸ் வந்துடும். அங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே இப்படி இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்துடும். பேக் சைடுக்கு ஈக்குவலாகவும் வந்துடும். ஸோ பேக் சைடு உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இல்லாமல் வரும், ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்ஸோட வரும். உங்களுக்கு இந்த அளவு நைட்டி படியே நான் இப்போ உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு நம்ம 4 தான் மடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவில் இருந்து பாருங்கள், ஷோல்டர்லேருந்து வருது இல்லைங்களா ஃபோல்டிங்கு, அதை எடுத்து அப்படியே இது மேலே வைங்க. அதுக்கு முன்னாடி கீழே ஸ்லீவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோட்டு மேலே நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வைங்க. இந்த ஃபோல்டிங்கும் இந்த ஸ்லீவோட ஃபோல்டிங்கும் ரெண்டும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறலாம்.
இது வந்து ஒரு பனியன் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, அதனால் நல்லாவே கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கிருவோம். இப்போ இந்த ஸ்லீவை வந்து மறுபடியும் தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஒரு ஷேப் கட் பண்ணி விடணும். நான் அந்த ஷேப் எப்படி கட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸ்லீவோட சென்டரில் இருந்து ஏதாவது ஒரு பாதியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி விடணும். நம்ம தைக்கும் பொழுது இந்த மாதிரி கட் பண்ணுற ஷேப் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஆம்ஹோலில் வரணும். இந்த மாதிரி ஸ்லீவ் இந்த மாதிரி வரும். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அளவு நைட்டியை வச்சு, அதுவும் ஒரு மாடர்னான நைட்டியை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தைச்சு போட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.